பார்த்தீங்க பார்த்தீங்க தமிழ் நன்றாக பேசுவார் என்பதற்காக அல்ல, நல்ல தமிழ் பேசுவார் என்பதற்காக. தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞர் ஐயா அவரை போன வாரம் தான் அறிந்தேன். கலிமூர்த்தி ஐயா நம்முடைய பேச போகிறார் என்று சொன்னவுடன் தமிழ் என்றாலே தலைதெறிக்க ஓடுகின்ற என் அண்ணன் மகள் கூட வாவ். பார்ட்னரே இங்கு நம்மிடையே இருப்பது மிகச்சிறப்பு. 2006 தொடங்கி மிஸ்டர் லோக்கல் வரை பல வெற்றி படங்கள் நடித்து நம்மை மகிழ்வித்த குணச்சித்திர நடிகர் ஜான் விஜய் நம்மிடையே இன்று இருப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ரெண்டாயிரத்தி 2014 ஆகஸ்ட் மாதம் நான் சிங்கப்பூர் என்னுடைய வேலை செய்யும் ஜீசஸ் கால் சார்பாக சென்றிருந்த பொழுது நான் மயக்கமடைந்து சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் 4 நாட்கள் அட்மிட் பண்ணாங்க. ஆனால் அந்த டாக்டர்ஸ் வந்து சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன், என்ன என்று வியாதி டயக்னோஸ் பண்ண முடியல. சிங்கப்பூரோ டாப் ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், சிஎம்சியில் போய் அட்மிட் பண்ணும்போது தெரிந்தது என்னுடைய வயிற்றில் ஒரு மாஸ் ஏறத்தாழ 15 சென்டிமீட்டர் உடைய வலது கிட்னி பழுதடைந்தது. அயோட்டா மற்ற முக்கியமான பாகங்கள் எல்லாம் அந்த கட்டி அமைக்கி 4th ஸ்டேஜ். டாக்டர் சொன்னாங்க இது சர்க்கோமா லிம்போமா என்ற டவுட், கடைசியில் அது ஃபாலிக்குலர் லிம்போமா என்று டயக்னோஸ் பண்ணி 4 கீமோ கொடுத்தாங்க சிஎம்சியில். ஆனால் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. டாக்டர் என் மனைவியிடத்து பிள்ளைகிட்ட சொன்னாங்க சோப்பு நினைக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்பொழுது நான் மீண்டும் சென்னை வர ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சென்னை வந்தேன், வந்து எனக்கு அருமையான நான் டாக்டர் சௌந்தரவள்ளி பல ஆண்டுகளாக எனக்கு பெரிய ஃபேமிலி ஃப்ரெண்ட் கூப்பிட்டு சிஸ்டர் மாதிரி என்னை சிஎம்சிலேருந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. 4th ஸ்டேஜ் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ சொன்னாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர், விஎஸ் ஹாஸ்பிட்டலும் டாக்டர் சுப்ரமணியன் இருக்கார், இன்றைக்கி சாயந்தரமே நான் இப்போ ஆன்காலஜிஸ்ட் ரேடியாலஜிஸ்டாக இருக்கிறேன், நீ வாங்க சாயந்தரம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு. சாயந்தரம் நானும் என் மனைவி பிள்ளைகள் போய் டாக்டர் பார்த்தோம். அவர் பார்த்துட்டு முதலாக சொன்னார் உங்களுக்கு வந்துருக்கு இந்த பெரிய கட்டி கிட்னிக்கு உள்ளேருந்து வந்திருந்தால் அது மிக ஆபத்தானது, ஹோப் இல்லை, ஆனால் கிட்னிக்கு மேலே வந்திருப்பதனால் இந்த ட்ரீட்மெண்ட்டை மாற்றி உங்களுக்கு 6 மெயின் கீமோவும் அதுக்கப்புறம் பெட் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்படியே 6 கீமோ கொடுத்தார். ஆக ஒரு டாக்டர் போல நான் அவரை பார்க்கவில்லை. இட் இஸ் லைக் ஏஞ்சல் ஆஃப் காட் கைத்து. ஏன்னா எந்த விதமான நம்பிக்கையும் டாக்டர் ஹெமாலஜிஸ்ட், அங்கே இருக்க ஒரு டாக்டர் பேர்ஸில் வரும் ஹெமட்டாலஜி உணர்த்திச்ச டாப் ஹெமாலஜிஸ் ஏஷியா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கைவிட்டார். இங்கே ரொம்ப ஆறுதலாக சொன்னார் மர ஐ ஹவ் வாக் த வேலி ஆஃப் டெத் இன் மை லைஃப், எல்லா விதமான கஷ்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் எல்லா விதத்திலும். ஆனால் விஎஸ் ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு ஏதோ என்னுடைய சொந்த சகோதரர் வீட்டுக்கு போகும்போது இருந்தேன். சுப்பிரமணியம் ஒவ்வொரு முறை ஹீமோதெரப்பி வரும்போது என்னை வந்து பார்ப்பேன். டபிள்யூபிசி கம்மியாக இருக்கும், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும், பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்கும், உஷார் போகுது. டாக்டர் மனோர் வருவார், அவரும் பார்ப்பார், ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து இப்போ குயம் கொடுக்க வேண்டாம் எல்லாம் சரியாகட்டும் என்று சொல்லுவாங்க. 2 நாள் கழித்து மீண்டும் கீமோ. இப்போ கேட்டார் ஒருத்தர் யார் பேஷண்ட் அப்படின்னு கேட்டார். நான் வந்து உட்கார்ந்த பொழுது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் யார் பேஷண்ட் கேட்பாங்க ரிசப்ஷனில், ஆல் கிரீ கோஸ்டோ டாக்டர் சுப்ரமணியம்.
டாக்டர் மனோகர், டாக்டர் சௌ, அதெல்லாம் உண்மையிலே ஏஞ்சல் ஆஃப் காட். இட் ஷுக் மீ. ஸோ ஃபஸ்ட் திங் ஐ டுக் ரெஃப்யூஜ் இன் காட். பிளஸ் மீ ஹெவன்லி ஃபாதர். அல்லாஹ் மாஸ்கில் பண்ணும்போது அல்லாஹோட ப்ரேயர். அப்போ எந்த ரிலீஜனும் வராது நம்மளுக்கு. வி டோன்ட் பிகம் அ ஃபெனட்டிக் ஆஃப் எனி ரிலீஜன் ஆர் எனி லாங்குவேஜ் பிகாஸ் லைஃப் இஸ் ஸோ ப்ரெஷியஸ். ஸோ கடவுளை ப்ரே பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிச்சு? விஎஸ் ஹாஸ்பிட்டல் கிடச்சிச்சு. இட்ஸ் நாட் எக்ஸாஜுரேட்டிங், இட்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். மை அங்கிள் இஸ் ஹியர், சித்தப்பா இருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்டு எங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாங்க. ஐ எம் ஃப்ரம் அண்ட் ஐ எம் ரிசைடிங் அட் மதுரை. மை அங்கிள் சார் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் மதுரை, நோ நீட் டு பி தேர். விஎஸ் ஹாஸ்பிட்டல் இஸ் அ டாப் லீடிங் ஹாஸ்பிட்டல், யூ கம் ஓவர் ஹியர். ஓகே, அங்கே வந்து ஒரு ட்ரூ கட் பயோப்சி, ஒரு பயங்கரமான விஷயம். திஸ் இஸ் கோயிங் டு பி தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப், நோபடி டெல்ஸ் இட். ஸோ ஹீ சட், இட்ஸ் ஓகே, யூ வில் பி ஆல் ரைட். ஸோ டாக்டர் டு யூ சார் ஃபார் தட் ப்ரெஷியஸ் மூமெண்ட். தென் டாக்டர் மனோகரன் சார், அவர்கிட்ட நான் கத்தி, தெர் சோ மெனி லெசன்ஸ் ஐ லேர்ன் பிகாஸ் ஆஃப் திஸ் டிசீஸ். ஸோ வென் ஐ சீ மனோர், என்ன ஒரு ஹியூமிலிட்டி சார். அஸ் சூன் அஸ் ஐ என்டர் ஹிஸ் கேபின், அவரை பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே மறந்துடும். எங்கே வழி இருந்துச்சு நம்மளோட டாக்டர் பத்மினி அப்பா, வாட் அ பியூட்டிஃபுல் சோல். எனக்கு கீமோதெரப்பின்னு ஒரு பயங்கரமான விஷயம் அவாய்ட் பண்ணேன். டாக்டர் பார்த்தாங்க, என்னோட கையை பிடிச்சாங்க. எனக்கு அப்படி ஒரு பயம், என்ன ஆக போதோ அப்படின்ட்டு. ஷி ஜஸ்ட் ஹெல்ப் மை ஹேண்ட் அண்ட் ஹி செட், திஸ் இஸ் நத்திங், யூ ஆர் கோயிங் டு பி ஆல் ரைட். தட் ஐ கெனாட் டெல் யூ தௌசண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் மை ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் டு தட் மேடம் டாக்டர் பத்மினி இஸ் ஹியர். ஸோ ஹாப்பி ஷி இஸ் ஹியர் டு லிசன் டாக்டர் மனோகரன் சார். திஸ் இஸ் ஆல் ஹியர். அப்புறம் இந்த கீமோ, ஃபர்ஸ்ட் கீமோ எடுத்து திரு கலியமூர்த்தி அவர்களே, தனது சீரிய நடிப்பால் மக்களை கவர்ந்துள்ள நடிகர் ஜான் விஜய் அவர்களே, கொடிய புற்றுநோயிலிருந்து மீண்டு வெற்றி வாகி சூடிய வீரர்களே, பெரியோர்களே, சிறார்களே, விஎஸ் குழுமத்தினர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம். வருடந்தோறும் புற்றுநோய் வந்தவர் தினமாக ஒரு நாளை கொண்டாடி வருகின்றோம். முக்கியமாக மூன்று காரணங்கள். ஒன்று, இந்த கொடிய நோயிலிருந்து மீண்டவர்களை மகிழ்வோடு கொண்டாடும் விதம். இரண்டாவது, இந்த நோயிலிருந்து மீடுவது சுலபம் என்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டுவது. மூன்றாவது, புற்றுநோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்களிடத்திலே தோன்றுவது. இந்த காரணங்களுக்காக வருடந்தோறும் நாம் கொண்டாடி வருகின்றோம். குளோமா வைரஸ் இது ஒரு பால்வினை நோய், ஆண்கள் மூலமாக பெண்களுக்கு வருகின்றன. கருப்பை வாயுக்கள் அந்த கிருமி நுழைந்து சுமார் 4-5 வருடங்களுக்கு அப்புறம் அது புற்றுநோயாக மாறுகின்றது. அந்த காலகட்டத்தில் 45 பேருக்கு கருப்பை வாய் புற்றுநோயும் 20% மார்பக புற்றுநோயும் வருகிறது. நகரங்களிலே இது மாறுது.
மார்பக புற்றுநோய் 45%, கற்பை வாய் புற்றுநோய் 20%. ஆக 2/3 பேருக்கு இந்த 2 புற்றுநோய்கள் தான் வருகின்றன. இந்த 2 புற்றுநோய்களுமே தடுக்கக்கூடியவை, வராமல் தடுக்கக்கூடியவை, வந்தபின் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடித்தால் நிச்சயமாக குணமாக்கக்கூடியவை. கற்பை வாய் புற்றுநோய் எடுத்துக்கொண்டால் அது ஒரு வகை கிருமியினால் வருகிறது. ஹெச்பிவி வைரஸ், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், இது ஒரு பால்வினை நோய், ஆண்கள் மூலமாக பெண்களுக்கு வருகின்றன. கற்பை வாயுக்கள் அந்த கிருமி நுழைந்து சுமார் 4-5 வருடங்கள் காலகட்டத்தில் பெண்கள் லேடி டாக்டரிடம் சென்று பேப்ஸ்மியர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பரிசோதனையை மேற்கொண்டால் ஆரம்ப நிலையிலேயே அது கண்டுபிடித்து விடலாம். அந்த காலகட்டத்தில் முதல் நிலையில் கண்டுபிடித்தால் ஒரு 10 நிமிடத்தில் கரையோ சர்ஜரியோ அல்லது லேசர் சர்ஜரி மூலமாகவோ அது குணப்படுத்த முடியும். இரத்த அழுத்த நோய், இருதய நோய், சர்க்கரை நோய் மட்டும்தான் பரிசோதித்துக் கொள்கிறார்கள். இந்த நோயும் சேர்த்து அதற்கான பரிசோதனையும் மேற்கொள்ள வேண்டும். ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆக இது 40 வயதுக்கு நிச்சயமாக அதற்கான பரிசோதனையை மேற்கொள்ளவது அவசியம். கூடுமானவரை மரங்களை வளர்த்துக் கொள்ளுதல் நம்ம வீட்டை சுற்றி இந்த வகையிலே அது உபயோகமாக இருக்கும். இன்னொரு முக்கியது மிகவும் முக்கியம், அதற்கு உடல் பயிற்சி மிக மிக முக்கியம். தொடர்ந்து அவருடைய வயதுக்கு தகுந்தவாறு உடற்பயிற்சி செய்து தங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் நம்முடைய எதிர்ப்பு சக்தி கூடுகிறது. இன்னுடைய சில காரணங்களை பற்றி கூறினேன். அவர்கள் பெரும்பாலும் இரத்த அழுத்த நோய், இருதய நோய், சர்க்கரை நோய் மட்டும்தான் பரிசோதித்துக் கொள்கிறார்கள். இந்த நோயும் சேர்த்து அதற்கான பரிசோதனையும் மேற்கொள்ள வேண்டும். ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆக இது 40 வயதுக்கு நிச்சயமாக அதற்கான பரிசோதனையை மேற்கொள்ளவது அவசியம். சாதிக்கணும்னா சொல்லுவாங்க. ஒரு காலேஜில் போயிருக்கும் போது என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட, சார் எப்படி சார் சாதிக்கிறது? நான் சொன்னேன், தம்பி நல்ல கை கால் கண் நல்ல மனசோடு பிறகுறதே ஒரு பெரிய சாதனை தான். அதுக்கு இது இருந்தாலே போதும், நீ வாழ்க்கையில் சாதிச்சிருவேன் அப்படின்னு. ஹேர்ட் அபவுட் திஸ் கேன்சர் சர்வைவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ பெரிய சாதனையாளர்கள்ன்றது அப்போ தான் புரியுது. முதல்ல சாதாரணமாக இப்போ நல்லா பிறக்கிறதே கஷ்டம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வியாதி உங்களை வந்து கெட்டி பிடிச்சி அரவணைச்சி அதை உதறி தள்ளிட்டு திருப்பி வந்து ரெக்கவர் பண்ணி என்னுடைய நாட்டுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்ன மாதிரி நான் வந்து யார் அங்கேருந்து போனவங்க இப்போ எனக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா பெரிய எலுமிச்சம்பழம் கையில் கெட்டிட்டா வந்து உடனே சரியாக இருப்பாங்களா முட்டாள் மாதிரி கேள்வி கேட்காதுற ஜான் விஜய். நம்பிக்கை இருந்தால் நிறைய விஷயங்கள் நடக்கும், ஆனால் யூ நீட் சப்போர்ட் ஃப்ரம் யுவர் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டு பி தேர் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வந்து often saying that you know I actually you know overcome that disease and it is because of the medical support and more because of themselves adhe number na late ah vandha adha avanga pesana mattum thoyarapadigira avargalukkaga prar indha miga arumaiyaga indha maruthuvamaneyinudaiya thalaivaraga அடக்கம் அமர்வுகள் வைக்கும் அடங்காமை ஆறுகள் வைத்துவிடும் என்பதற்கு நாங்கள் பேசி அமர்ந்திருக்கின்ற இந்த மருத்துவ குழுமத்தினுடைய தலைவர் துயரப்படுகிறவர்களுக்காக இந்த மிக அருமையாக இந்த மருத்துவமனையினுடைய தலைவராக அடக்கம் அமர்வுகள் வைக்கும் அடங்காமை ஆறுகள் வைத்துவிடும் என்பதற்கு நாங்கள் பேசி அமர்ந்திருக்கின்ற இந்த மருத்துவ குழுமத்தினுடைய தலைவர் அவர்களே, அதை நலங்கிட பொழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிக அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்தற்கே என்பதற்கிணங்க. நல்லதொரு குடும்பம், அவருடைய இரு மகன்களும் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள், திரு சுந்தர், திரு முத்து ஆகியவர்கள். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் நினைவருத்த கூலி தரும் என்பதற்கிணங்க. மேடையில் இடமிருந்தும் கூட அமைதியாக கீழே அமர்ந்திருக்கின்ற எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற மருத்துவர் திரு மனோகரன் அவர்களே,
வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி நிலைக்கும். உனக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதெல்லாம் பாட்டு கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. எந்த மனித இதயத்தில் காயம் இல்லை சொல்லுங்கள். காயமெல்லாம் காலப்போக்கில் மறந்து போகும் மாயங்கள். உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். வலி தாங்கும் இதயம்தானே நிலையான சுகம் காணும். அப்படி நிலையான சுகம் கொண்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள். ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு பிறகு இந்த இடத்திலே உள்ளபடியே நான் எங்கும் நான் மட்டும்தான் சென்று பேசுவது உண்டு இருக்கின்றேன். காரணம், 2001 அவரை காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய சாவையும் என்னுடைய மனைவியும் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்று வரை தோட்டத்தில் வந்து தேங்காய் முதல் மாங்காய் வரை எல்லாம் விவசாயம் பண்ணி எங்களுக்கு நம்பிக்கையோடு துணிச்சலோடு யாரெல்லாம் எதிர்கொள்கிறார்களோ அது அறுவை சிகிச்சைக்கு தேவை இருந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகாக இருந்தாலும் சரி அறுவை சிகிச்சைக்கு முன்னமாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல இன்னொன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். புற்றுநோய் அணு அணுவாக உருக்கி கொண்டிருந்தது. புற்று கதிர் தேவைப்பட்டது. ஒரு 7 கால உழைப்பின் காரணமாக ரேடியம் கசிந்தது. புற்றுநோய் வெற்றி கொள்ளப்பட்டது. நண்பர்களே, சீக்ரெட்னு ஒரு புத்தகம் இருக்குது, ரோண்டா பைரன் எழுதின புத்தகம், அதை படிக்கணும். நீங்கள் 135 பத்தில் அது அப்படியே இருக்கிற ஃபோட்டோவோட போட்டிருக்காங்க, அறியப்படுகிறது. அந்த அம்மா சொல்கிறாங்க, என்றைக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் போனோமோ அன்றையிலிருந்து மிக தைரியமாக மிகப்பெரிய எண்ணத்தோடு முழுமையான நம்பிக்கையோடு எனக்கு மார்பக புற்றுநோய் இல்லை, அதை பற்றிய பயம் எனக்கு இல்லை, அது குணமானது. அவரவர் எண்ணங்களே கண்ணதாசன் புரிகிற மாதிரி இதை விட பாரதி இன்னொருபடி மேலே போய் எண்ணங்களினுடைய வலிமைக்காக இதையெல்லாம் குறிப்பிடுகின்றேன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ் உனக்கு தருகிறது. அதனால் பெரிதலும் பெரிது கேள். எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் என்னால் குணமாயிட முடியும். பெரிய நம்பிக்கையோடு இருந்தான்னா அது நடக்கும்டாங்கிறான் நெப்போலியன். When you really want something, the universe always conspire in your favor. உனக்கு கண்டிப்பாக ஒன்று வேணும்னு நினச்சிட்டேன்னா நிச்சயமாக நடக்கும் நம்பினேன்னா அந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணுண்டாங்கிறான். உபத்திரவம் பண்ணுறது இல்லை. இங்கே பேசுனவங்களாம் என்ன சொன்னாங்க, இதுலேருந்து என்ன தெரியுது? இஃப் யூ ட்ரீம் இட், யூ கேன் அச்சீவ் இட். த கோல்டன் கீ டு ரிமெம்பர் இஸ் த சோல் ஆத்தர் ஆஃப் யுவர் சக்சஸ் இஸ் யுவர் மைண்ட்.